வெற்றி. அதே இது வந்து இன்னொரு ட்ரை போடுறீங்க, இங்கே என்னவா இருக்கும்? ஃபுட்பால் விளையாடுறவங்களுக்கு தான் தெரியும், பொழுது கிரிக்கெட் கிரவுண்ட்லாம் சொல்லுவாங்க ஹியூமிடிட்டியா சார்? ஹியூமிடு, அவ்வளோதான் ஹியூமிடு. இந்த ஹியூமிடு வந்து ஹியூமிடிட்டியாக மாறிச்சுனாக்கா, நவுனா மாறிச்சுன்னா இங்கே ட்ரைனஸ். வருமா, நோட் பண்ணிக்கிறீங்களா? இங்கிலீஷ் பாருங்க, ஒரு சின்ன சர்க்கிள் தான், எவ்வளவு வேர்ட்ஸ் நம்ம ஜென்ரேட் பண்றோம் பாருங்க, அதை நமக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் தான் கனெக்ட் பண்றோம் பாருங்க. இப்ப நார்மலா, இப்ப உங்களுக்கு தெரியுற வேர்டு வேர்டிகல். இது என்ன? ஈஸி. ஹாரிசான்டல். ஹாரிசான்டல் சார். இப்போ பார்க்கலாம், நீங்கள் அதை அப்ளை பண்ணுங்க. இப்போ வேணும் ஒன்று, சேஃப்டி. அன்சேஃப்டி வரமா? இன்னொரு வாட்டி சொல்லுங்கள், சேஃப்டி. அன்சேஃப்டி வரமா சார்? அப்படி போடக்கூடாது. டேஞ்சர் சார். இப்போ டேஞ்சர், நான் இப்போ டேஞ்சரஸ்னு மாற்றுறேன், இங்க என்ன வரும்? சேஃப்டினஸ் சார். ஏ, இதுதான் இதுதான் ஒண்ணு, அதான் டேஞ்சர் போட்டீங்க. சேஃப் வருமா? இன்னொரு வாட்டி, சேஃப். சேஃப், அதுதான் அட்ஜெக்டிவ். ஸோ இப்போ நீங்க போறீங்கன்னா, இப்ப பாருங்க, 1 2 3 4 5 6 சேஃப்டி, 7 சேஃப், 8 சேஃப்லி. நல்லா நல்லா பாருங்க, நம்பர் 1 என்னவா இருக்கும்? குயிக் ஷாம், அடிக்கணும் சேஃப். சேஃப், ஏன்னா அதை வச்சுலாம் 5 அடிக்கிறோம். எப்படி வருது பாருங்க. ஸோ ஓகே, நவ் இந்த சேஃப்டி அப்படியே டேஞ்சரா போடணும். ஸோ சேஃப் டேஞ்சரஸ் ஆகுதா? டேஞ்சரஸ்லி வருதா? இங்க என்ன வரும்? டேஞ்சர். டேஞ்சர் டேஞ்சர், என்டேஞ்சர். டேஞ்சர். அது அழிக்கப்பட்ட உயிரினங்கள் இறந்து போனது, முடிஞ்ச போச்சு, என்டேஞ்சர். கேள்விப்பட்டிருக்கீங்களா என்டேஞ்சர்ட்? நிச்சயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. எப்படி வருது பாருங்க, உங்களுக்கு எல்லா வார்த்தையும் தெரியும், நான் பேசிக்கா கனெக்ட் பண்றேன். ஓகே, இப்ப இது இது போடலாம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பண்ணதுதான், இதுல வேற ஏதாவது வார்த்தை வருதுன்னு பாருங்க. ஃபுல், எம்டி. எம்டி. இப்ப சொல்லுங்க, இது வந்து இந்த எம்டி இங்க இருக்கு இல்லையா, இங்க நேரா போறோம், இந்த எம்டி எங்க வருங்கிறீங்க? சொல்லுங்க சார். கட்டாயம் சொல்லலாம், கட்டாயமா சொல்லலாம். எம்டி இங்க எங்க வரும்? 7ல வருமா சார்? அருமை. ஆறுல என்ன வரும்? இந்நேரம் மைண்ட்ல வந்துட்டு, ஏன்னா ஏகப்பட்ட ஆறு பார்த்துட்டோம் நம்ம. சார் எம்டினஸ்.
அருமை. இங்க என்ன வரும், இங்கதான் நிறைய அமெரிக்கன் லாங்குவேஜ் நீங்க யூஸ் பண்ண பண்ண உங்களுக்கு வந்துடும். ஏன்னா அவங்க வேர்பாக ஈஸியா போடுவாங்க. இந்த இருக்கு இல்லையா, இது எம்டி அப்படின்னு சொல்லுவாங்க, இங்க அட்ஜெக்டிவ் அப்படியே வேர்பாக கொண்டு வராங்க பாருங்க. எம்டி நோட் பண்ணிக்கிங்க, எம்டி. அது உங்க இங்கிலீஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், அது எல்லா வார்த்தையும் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க எதிர்பார்க்கவே மாட்டீங்க. காமெடி அடிங்க அடிங்க. சீரியஸ் சார். சீரியஸ், டெஃபினட்டா சீரியஸ்ங்கிறது ஒரு நியூட்ரல் வேர்டு. அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டீங்க, ராகடி ராகடி வருமா சார்? அவ்வளவுதான். அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போயிட்டீங்க, ரியல் ஆப்போசிட்டிங்கிறது இதுதான். ஓகே சார். ரைட், கமெடி. காமெடி மேலே கமீடிக், இதை காமெடின்றுவாங்க, ஆனால் இதை கமீடிக்னு படிப்பாங்க. இதோட அட்ஜெக்டிவ் காமெடிக்குன்னு படிக்கக்கூடாது, கமீடிக். ட்ராஜிக், காமிக்கலி. ட்ராஜிக்கலி No. Exit. ஆ சொல்லுங்க. என்ட்ரன்ஸ் இப்ப பாருங்க, என்ட்ரன்ஸ்னு ஒரு வார்த்தை சொல்றீங்க, இன்னொன்னு சொல்லலாமா? இப்ப பாருங்க, இது எனக்கு சொல்லுங்க, நீங்க எவ்வளவு தூரம் போச்சு? இங்க எக்ஸிட் எங்க வர போகுதுங்க? ஒன்னுல இருந்து ஏழுக்குள்ள எங்க வரும் எக்ஸிட்? ஒன் ஒன் சார். ஒன்னுல மட்டும்தான் வருமா? வீக்கா சொல்லு. 7 எப்படி வரும், எப்படி வரும், மிஸ் பண்ணிட்டீங்களா? என்ட்ரன்ஸ் எக்ஸிட் பாருங்க, எக்ஸிட் இங்க சார், இருக்கா? 6 6 சார், 5. நல்லா பாத்துக்கோங்க, எக்ஸிட் இங்க, எக்ஸிட் வெளில போன. ரைட், இது வெளியில போறது. இப்ப பாருங்க, வெளியே வெளியில போற வழி இது. வெளியில போறேன் அப்படிங்கிறது இங்க பாருங்க, எக்ஸிட்டிங், எக்ஸிட்ஸ். இப்ப பாருங்க, நான் என்ட்ரன்ஸ் எங்க போடுவேன்? சக்சஸ். அப்ப எனக்கு நம்பர் ஒன் சொல்லுங்க என்னன்னு. என்டர் என்டர், என்ட்ரி நுழைகிறேன், அவ்வளவுதான். இங்க நுழைவாயில் நுழைகிறேன், என்டர் போடலாம். நான் சொன்ன மாதிரி என்ட்ரன்ஸ்க்கு ரெண்டு மீனிங், என்ட்ரன்ஸ்னு படிக்கலாம், என்ட்ரான்ஸ்னு படிக்கலாம். என்ட்ரான்ஸ்னா கவருதல், என்ட்ரன்ஸ்னா நுழைவாயில். ஸோ இது வந்து ஹோமோகிராஃப்னு ஒரு கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், ஹோமோகிராஃப் எடுக்கிறப்ப இன்னும் தெளிவாக அதுக்கு போகலாம். என்டர்ஸ், இதெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ என்டரிங், என்டர்ட். ஓகே, ஃபர்கெட். ரிமெம்பர் சார். ரிமெம்பர், ஸோ இந்த ஃபர்கெட் ரிமெம்பர். ஆனால் ரிமெம்பருக்கு நவுன் போடலாம், இதுக்கு நவுன் போட முடியாது, ஜென்ரலாக இதுக்கு போட முடியாது. ரிமெம்பருக்கோட நவுன்
ரிமம்பர்னு. அது முன்னாடி நம்ம கத்துக்கிட்டதுதான், அதை அப்படியே அதில் அப்ளை பண்ணுறதுதான். இப்ப நம்ம வந்து ரிமம்பர் இங்க போடுறீங்க, ரிமம்பரன்ஸ். அவ்வளவுதான் அவ்வளவுதான். நீங்க இதை போட்டோடனே மைண்ட்ல இந்த ஸ்க்ரீனை எப்பயுமே நீங்க கொண்டு வரணும், 1 to 6 கொண்டு வரணும். ரிமம்பரன்ஸ் இதெல்லாம் நீங்க எப்படியும் நீங்க படிக்க படிக்க கேட்க கேட்க இங்கிலீஷ் இந்த வார்த்தைகள் எல்லாமே வந்துடும். அப்ப வர்றப்ப அந்த 6 பொசிஷன், இந்த 8 பொசிஷன்ல எங்க நிக்கிறோம் அப்படிங்கிறது தான் நீங்க எப்பயுமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ ஸ்ட்ராங், வீக் வீக் ஓகே. இப்ப வீக் வந்து நவுன மாத்துங்க, வீக்னஸ், வீக்னஸ் வீக்னஸ். இப்ப ஸ்ட்ராங் நவுன மாத்துங்க, ஸ்ட்ராங்கஸ்ட் ஒரு மாசம், இது நம்ம பார்த்திருக்கோமே முன்னாடி ஒரு கிளாஸ்ல போன வாரம், ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த். ஸ்ட்ரென்த் இப்போ பாருங்க, ஸ்ட்ராங். இப்போ ஸ்ட்ராங், இப்போ ஸ்ட்ராங்லி நான் போடுறேன், இங்கே இதை மாற்றுங்க. வீக்லி, வீக்லி இப்போ பாருங்க, இந்த வீக்லிங்க வேர்பா மாற்றுங்க. வீக், இல்லையே, நம்ம முன்னாடி சொல்லி கொடுத்துருக்கோம், வீக்னஸ் ஏற்கனவே போட்டு. இதை நான் அந்த கிளாஸ்ல கொடுத்துருக்கேன், நீங்க எனக்கு கரெக்டா ஹோம்ஒர்க் வந்து ஞாபகப்படுத்தீங்கன்னா வந்துடும். ரெண்டு இல்லை, ஃபோர், 2 லெட்டர்ஸ் ஆர் மிஸ்ஸிங், ஒரு வீக்கெண்ட். அவ்வளவுதான். இங்க அதே மாதிரி கொண்டு வந்துடலாமா? ஸ்ட்ரென்தன் அவ்வளவுதான். இதை நீங்க வச்சு என்ன வேணாலும் இது பண்ணலாம். பாருங்க, மை ஆர்ம்ஸ் ஆர் ஸ்ட்ராங், ஐ ஹாவ் எனஃப் ஸ்ட்ரென்த், ஹீ டஸ் இட் ஸ்ட்ராங்லி, ஐ ஸ்ட்ரென்தன் மை மசல். பாருங்க எப்படி கொண்டு வரும், அந்த ஒவ்வொரு இடத்துலையும் இந்த வாக்கியம் மாறுது. வினைச்சொல், பெயர்ச்சொல், பெயர் உரிச்சொல், வினை உரிச்சொல், இவ்வளவுதான். இங்க பாருங்க, பெயர் உரிச்சொல், பெயர்ச்சொல், வினை உரிச்சொல், வினைச்சொல், இவ்வளவுதான். ஆனா இந்த இதுக்குள்ள வச்சுட்டு எப்படி நம்ம மாத்திரம் பாருங்க, மை ஆர்ம்ஸ் ஆர் ஸ்ட்ராங், ஐ ஹாவ் ஸ்ட்ரென்த், ஹீ டஸ் இட் ஸ்ட்ராங்லி, ஹீ ஹிட் ஸ்ட்ராங்லி, எப்படி வேணாலும் நீங்க போட்டுங்க. இந்த வேர்பை, ஒரு வேர்பை வச்சு, ஐ ஸ்ட்ரென்தன் மை மசில்ஸ், எப்படி கொண்டு வந்தோம் பாத்தீங்களா? என்னக்கா அந்த இந்த வொக்காபுலரியோட இந்த லிங்க் தெரிஞ்சா போதும் நம்ம. சேட், ஹாப்பி. ஓகே. இதுதான் நீங்க வந்து சேட்னஸ்ஸா மாத்துவீங்க. ஹாப்பினஸ் அவ்வளவு. இதுல பாருங்க, இந்த ஹாப்பி இதுல வந்து வெர்போ கூட மாத்த முடியும். அன்னைக்கு சொன்ன இல்லையா, சேடன்ட், சேடன், சேடன் வெர்ப், சேடன்ட், சேடன் மாத்தலாம். ஹாப்பினஸ்க்கு அது கவுண்டர் பார்ட் கிடையாது. பட் இதில் வந்து இன்னொரு 5 வார்த்தை போடலாம், சடன் 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 சடனிங் சடன்ஸ், அது வந்து யூ கேன் டூ இட். ஆல் ரைட், முடிஞ்ச அளவு நான் பண்ணேன். ஒரு 10 மினிட்ஸ் நான் என்னால் பண்ண முடியல, பி ஏபிள் டு ஹோல்ட் இட் அப். ஜஸ்ட் டேமேஜ், டேமேஜ் சேஃப். இந்தியாவில் தப்பா சொல்லுவோம், இந்தியாவில் தப்பா சொல்லுவோம், ரிப்பேர் வராதா சார்? ரிப்பேர் தான். இப்போ என்னோட ஃபோன் ரிப்பேர் ஆயிடுச்சுனாக்கா என்ன தப்பாயிடுச்சுன்னு சொல்லுங்க. ரிப்பேர்னா ஆக்சுவலாக ஹீல் பண்ணுறது, ரீபேர், திருப்பி அதை சரி ரிப்பேர் பண்ணுறது, ரிப்பேர். ரிப்பேர் நம்ம என்ன பண்ணுவோம், இது ரிப்பேர் ஆச்சு, நம்ம ரிப்பேர் ரிப்பேர் சொல்லுமா சார்? அதை அந்த ஆப்போசிட்டாக சொல்லுவோம், ரிப்பேர் அப்படின்னாக்கா சரிப்படுத்துறது, சார் இம்ப்ரூவ்னா சார் அது இம்ப்ரூவ் சரிப்படுத்து. வரா. ரிப்பேர். இப்ப பாருங்க இந்த வார்த்தையை எப்படி சொல்லுவீங்க, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? பிரீஃப், பிரீஃப்னு என்ன சொல்லுவீங்க?
மீனிங். ஷார்ட்லி இன்னொரு வாட்டி சொல்லுங்க. சினானிமஸ் ஷார்ட். நிறைய பேர் பிரீஃப் என்னன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, பெருசா லாங் நினைச்சுவாங்க. பிரீஃப்னா இது ரிப்பேர்னா இன் குட் கண்டிஷன். டேமேஜ்னா இன் பேட் கண்டிஷன். டேமேஜ் இப்ப எனக்கு சொல்லுங்க, டேமேஜ் எங்க வரும்? டேமேஜ் எங்க வரும்? ஒன்ஸ் சூப்பரா சொன்னாரு. அங்க மட்டும்தான் வருமா? செவன் சார். நல்லா சொல்லுங்க. சிக்ஸ் சிக்ஸ். ஐ கோட் அ சிவியர் டேமேஜ். பாத்தீங்களா, இந்த இடத்துல தான் நீங்க இன்டர்பிரேட் பண்ணணும். இதை நீங்க கரெக்டா உள்வாங்கிக்கிட்டா போதும். டேமேஜ் டேமேஜ். நம்ம திருப்பி இங்க போகலாம். அவரு ஐ டேமேஜ் மை கார், ஐ டேமேஜ் மை கார், ஐ டேமேஜ் மை கார். இது பாஸ்ட்ல. நான் வந்து என்னோட காரை சேதப்படுத்தினேன். இப்ப பாருங்க, மை கார் ஹேட் அ டேமேஜ். யாரோ ஒருத்தவங்க என் காரை இடிச்சிட்டாங்க. எனக்கு காருக்கு ஹேட் இப்போ பிரசன்ட்ல நடக்கிறத பிடிக்காது, பெற்றிருக்கிறது ஒரு சேதம் அடைந்திருக்கிறது. என்னுடைய கார் சேதம் அடைந்திருக்கிறது. நான் என்னுடைய காரை சேதப்படுத்துகிறேன். இது புரியுதுங்களா சுமதி? இது புரியுதுங்களா? தெளிவா புரியுதுங்களா? இங்க வந்து அது புரியுது. ஒன்னாவது பொசிஷன்ல உட்காரு, இது வந்து ஆறுல உட்காரு. இதுதான் ஆங்கிலத்தோட சூட்சம் உள்ள டேமேஜ் வந்து செவன்த் பிளேஸ்ல என்னன்னு வரும் சார்? அட்ஜெக்டிவ்ல டேமேஜிங் என்ன வரும்? டேமேஜிங் இல்லையா? டேமேஜ். டேமேஜ். ஓகே. டேமேஜிங். இருங்க, ஐ ஹாவ் அ, இப்ப அருமையா கேட்டாங்க பாருங்க, ஐ ஹாவ் அ டேமேஜ்டு கார். நான் ஒரு சேதப்படுத்தப்பட்ட காரை வைத்திருக்கிறேன், நீங்க விலைக்கு வாங்க முடியுமா? அவ்வளவுதான். ஐ ஹாவ் அ டேமேஜிங் சன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு அப்பா சொல்றாரு, அப்பா நல்லவரா இருப்பாரு, இவன் வந்து பேரை கெடுத்துக்கிட்டே இருப்பான். சோ ஹீ ஹாஸ், அவர் ஒரு சேதப்படுத்த, அவன் பேரை கலங்கடிக்கிற சேதப்படுத்துகிற பையனை பெற்றிருக்கிறார். பாத்தீங்களா, ஐ ஆம் டேமேஜிங். மை கார், நான் என்னுடைய காரை சேதப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். நம்பர் 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 ஒன்னுலேருந்து 4 சார். 4. எழுபது. சூப்பர், இவ்வளவுதான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா போதுங்க. அதுக்கப்புறம் வேர்ட்ஸ் தான், நீங்க வேர்ட்ஸை ஈஸியா கொண்டு போகலாம். இன்னைக்கே பாருங்க ஏகப்பட்டது. இன்னைக்கு வந்து இந்த ஃபுல் ஃப்ளோல இல்லை, இல்லைன்னாலும் நம்ம எவ்வளவு வேர்ட்ஸ் கவர் பண்ணியிருக்கோம் பாருங்க. இப்போ பாருங்க, ஸ்கேட்டர். ஸ்கேட்டர் தூவி விடுறது. ஸ்கேட்டர் அசம்பிள் அருமையா சொல்றாரு பாருங்க. ஏன்னா நான் ஒண்ணு நினைப்பேன், இன்னொருத்தவங்க நினைப்பாங்க, நீங்க ஒண்ணு நினைப்பீங்க. பாருங்க, சீல ஒரு வார்த்தை, ஜீல ஒரு வார்த்தை, இது எல்லாமே நம்ம ஏதோ ஒரு சமயத்துல கேள்விப்பட்டுட்டே இருக்கும், ஆனா அது கனெக்ட் பண்ண மாட்டோம். கலெக்ட் பிரமாதம். இப்ப கலெக்ட்னு வந்தாலே இந்த வார்த்தை வந்துடணும். கேதர் அவ்வளவுதான், அவ்வளவுதான். ஏன்னா கலெக்ட் கேதர் நம்ம சினானிம் கிளாஸ்லயே பார்த்தோம். அந்த அசம்பிளை கொண்டு வந்து கலெக்ட் கொண்டு வந்து கேதர் கொண்டு வந்து, இது எல்லாமே ஏதோ ஒரு வகையில நமக்கு கட்டாயமா தெரியும். நம்ம இந்த மாதிரி ஒரு கிளாஸ்ல போய் நீங்க டச் பண்ணா போதும், அதுக்கு பிறகு படிக்கிறப்பையும் கேட்கிறப்பையும் வந்துடலாம்.
ancient, மாடர்ன் modern. இது கூட போடலாமா, சிம்பிளா எண்ட்ல ஆரம்பிச்சு நியூ அவ்வளவுதான், சிம்பிளா கூட போடலாம். முடியும் இன்னொரு ஃபியூ மட்டும் என்னால் பண்ண முடியும், பண்ணிடலாம். இப்ப நம்ம இது மாதிரி போறோம்ல, ஹியர் தேர் நவ் தென் தென். இந்த தென்னுக்கு ரெண்டு மீனிங் இருக்கு, ஒரு மீனிங் அப்ப, இன்னொரு மீனிங் அப்பொழுது. ஒரு மீனிங் வந்து தென், ஆஃப்டர்னு ஒரு மீனிங், ரைட். இன்னொரு தென்னுக்கு That time. ரெண்டு மீனிங் ரொம்ப நுணுக்கமா பார்க்க வேண்டியது இருந்து. இப்ப பாருங்க, ஃபெயிலியர். சக்சஸ் இப்ப பாருங்க, இது அப்படியே வகுப்பா மாத்துங்க. சக்சஸ்ஃபுல் ஓ, சக்சஸ்ஃபுல் என்னங்கிறது. சக்சஸ் நான் சக்சஸ்ஃபுல் இப்ப பார்த்துடலாமா? சக்சஸ் எங்க வருவதில்ல? ஒன் ஒன், சார் த்ரீ, ஃபோர், ஃபைவ், சிக்ஸ், செவன், எயிட் எங்க வரும்? சிக்ஸ் சிக்ஸ் நம்பர் ஒன் என்ன வரும்? சார், சக்சைடு வேணுமா சார்? அவ்வளவுதான், அவ்வளவுதான். நீங்க இந்த எக்ஸசைஸ் தான் நீங்க பண்ணணும். சக்சீட் இங்க சக்சஸ்ஃபுல் ஃபுல் அவ்வளவு, அவ்வளவு. அங்க சக்சஸ்ஃபுல்லி போட்டுருவீங்க, இங்க சக்சீடட் சக்சீடட் அண்ட் ஃபுல்லாவே நீங்க பண்ணிக்குவீங்க, ரைட். ஃபெயிலியர் எங்க வரும்? ஏன் கஷ்டப்படுறீங்கன்னு தெரியலையே. ஃபெயிலியர் பார்த்தீங்க, நம்ம நிறைய பார்த்தோமே, அன்னைக்கு கூட பார்த்தோம்ல, க்ளோஷர்ல இருந்து சிக்ஸ் எவ்வளவு சார், பார்த்தோம். சிக்ஸ். ஆமா, ஃபெயிலியர். இங்க வந்து ஃபெயில் போடலாமா? ஃபெயில் 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 ஃபெயிலிங் ஃபெயில்ஸ் ஃபெயிலியர். இங்க பாத்தீங்க, ஃபெயில் ஃபெயிலிங். இவ்வளவு இவ்வளவு தாங்க. இந்த க்ளோஷர் எதுக்கு போட்டேன்னா, ஃபெயிலுக்காக போட்டேன். க்ளோஸ் பாத்தீங்களா, க்ளோஸ் க்ளோஸ். நீங்க அந்த மாதிரி போட்டா க்ளோஸ் 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 அந்த மாதிரி போட்டா, அன்னைக்கு போட்டேன் இல்லையா, இதே க்ளோஸ்னஸ்னு வந்ததுன்னா ஞாபகம் இருக்கா? அப்படி இங்க க்ளோஸ், இந்த க்ளோஸ் வேற, அந்த க்ளோஸ் வேற, ரைட். ஸோ க்ளோஷர், இந்த க்ளோஸ் வந்து க்ளோஸ் நெருக்கமா இருக்கிறது, இந்த க்ளோஸ் வந்து மூடுறது. ஸோ அது போட்டோம். ஸோ இன்னும் ஒரு ஒரே ஒரு வார்த்தை மட்டும், பெரிய வார்த்தை ஒரு வார்த்தை மட்டும் நம்ம பார்க்கலாம். பார்த்துட்டு இன்னைக்கெல்லாம் டுமாரோ ஐ வில் பி ஹோப்ஃபுல்லி ஃபுல்லி ஃபிட். ஒன் லாஸ்ட் வேர்ட், யா, என்னோட ஃபேவரட் வேர்டு. இதோடய முடிப்போம். ஆன்சர் கொஸ்டின், இதோட முடிப்போம். இதில் எப்படின்னா, இதை மட்டும் கரெக்டாக சொல்லுங்க, பார்த்துடலாம். ஆன்சர் எங்கே வருதுல? சிக்ஸ் சார் சிக்ஸில் மட்டும்தான் வருமா? ஒன் ஒன்லேயே வரும் சார். ஒன்றில் வரும். அவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் தான் அது. ஆன்சர், இது ஆன்சர் நான் பதில் கூறுகிறேன், பதில், ரைட். கொஸ்டின் வந்து அதே மாதிரி, இங்கே நான் கேள்வி கேட்கிறேன், இல்லை நான் இது கேள்வி வினா. பாருங்க, வினா 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 வினா, கேள்வி கேள்வி கேள்வி, வினவுகிறேன், கேள்வி கேட்கிறேன். வா, இதை மட்டும் சொல்கிறேன், நான் எழுதுகிறேன், நீங்கள் எழுதிக்கிங்க. ஆன்சர், 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 ஆன்சரிங், ஆன்சர்ஸ், ஆன்சர், ஆன்சரபிள்.
அதே மாதிரி கொஷின் 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 கொஷினிங் கொஷின்ஸ் கொஷினபிள், அது ரெண்டு கொஷினபிளே ஆன்சரபிளே நீங்கள் வந்து போட்டுக்கலாம். எகெயின் கேள்வி கேட்கிறேன், பாருங்க பதில் சொல், பதில் சொல்கிறேன், பதில் இது, கேள்வி கேட்கிறேன், கேள்வி. முடிப்போம் நாளைக்கு மச் பெட்டரா, நல்லா பண்ணலாம் நாளைக்கு. இன்னைக்கு வந்து எனக்கு முடிஞ்ச அளவு அனுப்பிச்சி விட்ருங்க. இந்த டாபிக் முடியல, இந்த டாபிக்ல வந்து ஒரு ஈஸி மீடியம் மட்டும் பார்த்துருக்கோம். நாளைக்கு கொஞ்சம் டஃப் வேர்ட்ஸும் பார்க்கலாம். பார்த்துட்டு சென்டென்ஸ் எல்லாத்துக்கும் ஃபார்ம் பண்ணலாம். ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம பேச ஆரம்பிக்கலாம். வி வில் ஐ வில் சென்ட் அக்ராஸ் திஸ் இது. ஐ வில் சி ஆல் ஆஃப் யூ அட் 8 o'clock டுமாரோ. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்ஸ் மச்.